இந்த ஹார்பர் கட்டுறதுக்கு அனுமதி வழங்க வேண்டிய அனுமதி படிவத்திலே கண்டிஷன் ஆஃப் வயலேட் பண்ணக்கூடாது. அந்த கண்டிஷன்ல மீனவர்களை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், மீனவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதை மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்த வேண்டும். அந்த சட்ட முன்வடிவை எடுத்தாலே நாம் எல்என்டியும் வீழ்த்தி விடலாம், 860 வீழ்த்தி விடலாம். பர்வத ராஜகுலம், பட்டினவர், செம்படவர் பிரிவுகளை உள்ளடக்கிய மீனவர்களுக்கு 5% உள் ஒதுக்கீடு வழங்க கோரி மீனவ தந்தை கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் KR செல்வராஜ்குமார் 33 மணி நேர உண்ணாவிரதத்தை துவங்கி இருக்கிறார். மீனவ தந்தை கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் வக்கீல் KR செல்வராஜ்குமார் 33 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை மீனவ தந்தை கட்சியினுடைய தலைமை அலுவலக வளாகத்தில் துவக்கி இருக்கிறார். காசிமேடு SN செட்டி தெருவில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வியாழக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து 20 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி வரை 33 மணி நேர உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார். மீனவர்களின் வாழ்வாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பில் உயர தமிழக அரசினுடைய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக அம்பாசங்கர் அறிக்கையின்படி மீனவர்களுக்கு 5% உள்ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து முதலமைச்சர் MK Stalin அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். வக்கீல் KR செல்வராஜ்குமார் உண்ணாவிரதம் இருந்து வருவதை தொடர்ந்து மீனவ சமுதாயத்தினர் திரளாக வந்து அவருக்கு ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ குப்ப பிரதிநிதிகள் உண்ணாமிரதம் மேடைக்கு வந்து வக்கீல் செல்வராஜ்குமார் அவர்களுக்கு ஆதரவினை அளித்து வருகிறார்கள். ஏரி, குளம், மீன்பிடி தொழிலாளர்களும் இந்த உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உண்ணாவிரதம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வக்கீல் KR செல்வராஜ்குமார் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள மீனவ சமுதாயத்திற்கு 5% உள்ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்றும் இதன் மூலமாகவே கல்வி, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெற்று வளர்ச்சியடைய முடியும் எனவே முதலமைச்சர் இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி உடனடியாக அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். மீனவ தந்தை கட்சியின் சார்பாக இன்று நடத்தப்படும் 33 மணி நேர உண்ணாவிரத போராட்டம் மீனவர்கள் வாழ்வுரிமை, மீனவர்கள் வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உயர 1983 அம்பாசங்கர் கமிட்டியின் சார்பாக எங்களுக்கு 5% உள்ஒதுக்கீடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வேண்டி விரும்பி அவர்கள் எண்ணத்திற்கு சென்று எங்கள் கோரிக்கையை வெற்றி பெற இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக அரசு மீனவர்களின் இந்த 5% இடஒதுக்கீடு கோரிக்கையை உடனே நிறைவேற்றி தரும்படி தாழ்மையோடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு அது திராவிட அண்ணா திராவிட கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட மன்றமாக சரி, மீனவர்களை உள் கவனம், சிறப்பு கவனம் கொண்டு எந்த அரசும் இதுவரை பார்த்தது கிடையாது. ஆகையால் இந்த அரசு எங்களை சிறப்பு கவனத்தில் பார்க்க வேண்டும் என்றுதான் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கோள் காட்டி எங்களுடைய மீனுடைய வலிமையும் ஒற்றுமையும் இந்த அரசுக்கு எடுத்துக்காட்ட கொண்டிருக்கின்றோம். அந்த எங்களுடைய ஒற்றுமை மேலோங்கும் பட்சத்தில் எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். நிரந்தர பணி வழங்குவதாக காட்டுப்பள்ளி கிராமத்தில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். 10 அவர்களுக்கு நிரந்தர பணி ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதானி குழுமத்தில் வைக்கிறார்கள். தொடர்ந்து அதற்கான போராட்டங்கள் அவங்க முன்னெடுத்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ அரசுகளோ அவர்களுக்கான போராட்டத்திற்கு முன்னுரிமை குறை செய்வதற்கு எந்த முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு மாநில மத்திய அரசுகளின் ஒரு தொழில் நிறுவனம் 800 ஆர்வராக இருக்கட்டும், LND ஆர்வராக இருக்கட்டும், அவர்கள் எடுக்கும் ஈசி என்று சொல்வார்கள் அனுமதி, மத்திய அரசின் அனுமதியிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். சென்னை காமராஜர் போர்ட்டுக்கும் சரி, LND ஆர்வம் சரி, இந்த துறைமுகத்தை சுற்றியுள்ள மக்களை கண்காணிக்க வேண்டும், அவர்கள் வாழ்வியலை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், அவர்கள் CSR2 பண்ணு என்று சொல்லுவார்கள், அதை ஒட்டுமொத்த மீனவர்களுக்கே வழங்க வேண்டும் சொல்லுவார்கள். மத்திய அரசு CSR பண்டிகைக்கு அரசு ஒதுக்கினாலும் ஒரு நாம் அதை கேள்வி கேட்டால் ஒரு 10 தையல் மிஷின் வந்து பிச்சடி நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நாம் அப்படி கேட்பதில்லை. உங்களுடைய அனுமதியிலேயே MOF என்று சொல்வார்கள், இந்த ஆர்பர் கட்டுறதுக்கு அனுமதி வழங்க வேண்டிய அனுமதி படிவத்திலே கண்டிஷன் ஆஃப் வயலேட் பண்ணக்கூடாது, அந்த கண்டிஷன்ல மீனவர்களை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், மீனவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதை மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்த வேண்டும், அவ்வளவுதான். இப்போ குறிப்பாக காட்டுப்பள்ளி எடுத்தால், காட்டுப்பள்ளி கிராமத்தையே எடுத்தார்கள், அப்பொழுதே 12 ஆணை வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். எல்லாவற்றையும் மீறி சட்டமே மேலானது. அந்த சட்ட முன்வடிவை எடுத்தாலே நாம் எல்என்டியும் வீழ்த்தி விடலாம்,
800 வீழ்த்தி விடலாம். இது மக்களுக்கும் மக்கள் தலைவர்களுக்குண்டான இடைவெளியா, இல்ல அரசுக்கும் இல்ல மீனவர் காலகாலமாக ஏமாற்றப்படுகிற மீனவர்களை இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அரசு மத்திய அரசு அலட்சியமா என்று புரியவில்லை. எந்த சமுதாயமாவது இருக்கட்டும், ஒரு தொடர் போராட்டங்கள் நம்மிடையே கிடையாது, ஒரு தொடர் முயற்சிகள் நம்மிடையே கிடையாது. இனிவரும் காலங்களிலே எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் வென்று காட்டும் என்ற நம்பிக்கை எங்கள் சமுதாயத்துக்கு இருக்கிறது. மீனவ சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள திரு வக்கீல் செல்வராஜ்குமார் அவர்களின் இந்த உண்ணாவிரதத்தின் பொழுது மீனவ தந்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் MR தியாகராஜன், துணைத் தலைவர் மகேந்திரன், மகேஸ்வரன் மற்றும் சுஜித் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளும் உண்ணாவிரத மேடைக்கு அருகில் இருந்து உண்ணாவிரதம் வெற்றி பெறுவதற்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் உடனிருந்து செய்து வருகின்றனர்.